நாளைய தினம் நாட்டிற்கு வரும் கோற்றாமைய அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் விடுத்த பகிரங்க எச்சரிக்கை. எரிபொருள் விலைகளில் இன்று திருத்தம். பாடப்புத்தகங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. 300 ரூபா வரை உயரும் பானின் விலை, அகில இலங்கை விதப்பக சங்கம் அறிவிப்பு. தாய்லாந்தில் தங்கியுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாளைய தினம் நாடு திரும்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோட்டாபய ராஜபக்ஷ கடந்த மாதம் 24ஆம் தேதி நாடு திரும்பவிருந்ததாக அவரது உறவினரும் ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். எனினும் சில காரணங்களால் அவரது பயணம் பிற்போடப்பட்டதாகவும் செப்டம்பர் மாதத்தில் அவர் நாடு திரும்பலாம் எனவும் அவர் அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையிலேயே கோட்டாபய ராஜபக்ஷ நாளைய தினம் நாடு திரும்ப உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்பும் பட்சத்தில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு வழங்கப்படும் அனைத்து விதமான சிறப்புரிமைகளும் வழங்கப்படும் என தாம் எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் ஷாக்ர காரியவசம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பாகங்களில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக வெள்ளம், மண் சரிவு உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் எச்சரித்துள்ளது. நாட்டின் சப்ரகமுவ மத்திய மேல் மற்றும் தென் மாகாணங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் ஆற்றங்கரையோரங்களில் அண்டி வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாகவும் அவதானமாகவும் இருக்கும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் சில தினங்களுக்கு மேல் சப்ரகமு மற்றும் மத்திய வடமேல் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மலைவீழ்ச்சி காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கரையோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விலைகளில் இன்றைய தினம் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் 2 தடவைகள் எரிபொருள் விலையில் மாற்றங்கள் அறிவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருந்தார். அதன்படி ஒவ்வொரு மாதமும் 1ஆம் மற்றும் 15ஆம் தேதிகளில் எரிபொருட்களின் விலைகளில் மாற்றங்கள் அறிவிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த தீர்மானம் எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் எடுக்கப்பட்டதாக அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டுக்கான பாடப்புத்தகங்களை அச்சிடுவதற்கு 16,483 மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அத்துடன் அடுத்த வருடத்திற்கு தேவையான பாடசாலை பாடப்புத்தகங்களை அச்சிடுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. பாடசாலை பாடப்புத்தகங்களை அச்சிடுவதற்கும் பரீட்சை வினாத்தாள்களை அச்சிடுவதற்கும் விடை எழுதுவதற்கு தேவையான காகிதங்கள் மற்றும் எழுதுக் கருவிகள் இந்திய கடனுதவியின் கீழ் இறக்குமதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் கீழ் உள்ள அரசு அச்சக கூட்டு தாபனத்தினால் மொத்த பாடப்புத்தகங்களில் 45% அச்சிடுவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கோதுமை மாவின் தட்டுப்பாடு காரணமாக பானின் விலை 300 ரூபாய் வரை உயரும் என அகில இலங்கை விதப்பக சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக 13,500 ரூபாவுக்கு விற்கப்பட்ட கோதுமை மா கருப்பு சந்தையில் 2,000 ரூபாவுக்கு விற்கப்படுகின்றது. கோதுமை மா விநியோகிக்கும் 2 நிறுவனங்கள் பிரேமா மற்றும் செரண்டிப் ஆகியவை தற்போது 25% வழங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். டாலர் பற்றாக்குறை காரணமாக முழுமையான அளவு மாவையும் வழங்காது ஒரு தொகுதி மாவை மாத்திரமே வழங்குகின்றனர். இதன் காரணமாக 200 விதப்பகங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் பானின் விலை 300 ரூபாய் வரை உயரும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் நாட்டிற்கு வரும் கோற்றாமைய அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் விடுத்த பகிரங்க எச்சரிக்கை. எரிபொருள் விலைகளில் இன்று திருத்தம். பாடப்புத்தகங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. 300 ரூபாய் வரை உயரும் பானின் விலை, அகில இலங்கை விதப்பக சங்கம் அறிவிப்பு.